இப்போ இதுக்கு எப்படி நம்ம எக்ஸாம்பிள்னா இங்கே பாருங்க, இ ஈங்கிறது என்ன, ஓரெழுத்து சொல் சரியா, இ அப்படிங்கிறது ஓரெழுத்து சொல் சரியா. பூ அப்படின்னா என்ன, பூ மேம். மாரீஸ்வரி மேம், மாரீஸ்வரி மேம், மாரீஸ்வரி மேம், கேன் யூ ஹியர் மீ மேம்? மேம் வி கான்ட் ஹியர் யூ. There's a lot of disturbance. Yes ma'am, I'm checking ma'am. Ma'am, can't hear you, ma'am. Can't hear you at all, ma'am. மேம், ஜீன் மேம். எஸ் மேம். மேம் தேர்ஸ் எ லாட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் வென் யூ ஆர் டாக்கிங் மேம், வென் யூ ஆர் டேக்கிங் யுவர் கிளாஸ். சார் சவுண்ட் வந்து நாய்ஸா இருக்கு. மேம், எஸ் மேம், மேம் இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா மேம்? எஸ் 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 மேம், எஸ் மேம், கண்டினியூ. ஆ எஸ் மேம், ஓகே மேம். தேங்க் யூ சார். மா கவனிங்க, இப்போ வந்து கல் அப்படின்னு நம்ம சொல்றோமா, கல் அப்படிங்கிறது இரண்டு எழுத்து. நம்ம என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட், சொல்னு பார்க்கும்போது என்ன சொன்னோம், ஒன்று ஒரு ஓரெழுத்துலையும் நம்ம சொல் அதாவது பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தும் கூட பொருள் தரும், அதுதான் வந்து என்னது சொல் அப்படின்னு சொல்றோம். இப்ப கல் க இல் அப்படிங்கிறது இரண்டு எழுத்து, அதுவும் ஒரு சொல் சரியா. இப்ப க ட இல் கடல், இது எத்தனை எழுத்து? இது மூன்று எழுத்து. கடல் அப்படிங்கிறது என்ன, மூன்று எழுத்து. அப்ப இது என்ன, மூன்று எழுத்துலயும் ஒரு சொல் வருதா? அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு எழுத்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து கூட ஒரு சொல் உருவாகும், அது வந்து என்ன பொருள் தரும், இதுதான் சொல். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான்கு வகை சொற்கள் இருக்கு. சொற்கள் மொத்தம் நான்கு வகையா இருக்கு. எப்படி நான்கு வகை, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நான்கு வகை முன்னாடி என்னன்னு சொல்லிடுவோம் சரியா.
நான்கு வகை என்னென்ன அப்படின்னா பெயர்ச்சொல், பெயர்ச்சொல், அடுத்து என்ன வினைச்சொல், 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 அடுத்து மூன்று என்ன இடைச்சொல், இடைச்சொல், நான்கு என்ன உரிச்சொல். இப்ப வந்து சொல் நான்கு வகைப்படும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சரியா? இப்ப சொல் நான்கு வகைப்படும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இது ஒவ்வொன்னையும் நம்ம என்னென்னு பார்க்கணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கவனிங்க, இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். இப்ப அதுக்கு எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பாரதி. சரியா? பள்ளி இல்ல பள்ளிக்கூடம், காலை, கண், மூக்கு, காது. அப்ப ஒன்றன் பெயரை சொல்லுதா இது? அப்ப இதெல்லாம் என்ன பெயர் சொல்? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பாருங்க, நன்மை, புரியுதா? இப்ப இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், பெயர்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஊர் பெயர், ஒரு பொருளின் பெயர், ஒரு இடத்தின் பெயர், சரியா, இல்ல ஒரு நபரின் பெயர், இதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் குறிப்பது என்ன பெயர் சொல். அப்ப பெயர் சொல் அப்படின்னா இதை வச்சு நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிருவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன பார்த்தோம், வினைச்சொல்னு பார்த்தோம். இரண்டாவதா என்ன பார்த்தோம், வினைச்சொல். வினைனா என்ன, வினைனா என்ன, வினைனா செயல், நாம செய்யக்கூடிய செயல். இப்ப நான் எழுதுகிறேன், அப்ப அது வந்து என்ன வினை, ஏன்னா அது வந்து ஒரு செயலை குறிக்கிறது. ஓடுகிறான், ஓ, அப்ப அது வந்து என்ன, அது வந்து அது ஒரு செயல். நடந்தான், அப்ப அது என்ன, அது ஒரு செயல். நாம என்ன செய்யறோமோ அது செயல், அந்த செயலை தான் என்னன்னு சொல்றோம், வினைன்னு சொல்றோம். புரியுதா? இப்ப வினை சொல் அப்படின்னா வா, வா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? வா, இங்கு வா, அங்கு போ. இப்போ போறான் அப்படின்னா அது என்னது, அது ஒரு செயல் தானே. இங்க வா அப்படின்னா இங்க நீ வருகிறாய்னு அர்த்தம். அப்ப அது என்னது, வினை, செயல். சரியா? வா. அப்புறம் வேற என்ன நம்ம சொல்லலாம், போ, எழுது, எழுது, விளையாடு, நடனமாடு, படி. சரியா? இதெல்லாமே என்ன, வினை. ஒரு செயலை குறிப்பது வினை, ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல். சரியா? இது வினை சொல். வினைனா என்ன, செயல். அந்த செயலை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு சொல், ஒரு தொடர் படிக்கும் போது அதுல எது வினை சொல் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்து மூணாவதா ஒண்ணு பார்த்தோம், என்ன பார்த்தோம், இடைச்சொல். மூணாவதா என்ன பார்த்தோம், இடைச்சொல். இடைச்சொல். சரியா? என்ன இடைச்சொல், எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? இதிலே இருக்க ஆன்சர். இடைச்சொலை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயரையும், அதாவது ஒரு பெயர் சொல்லையும் ஒரு வினை சொல்ல, ஒரு பெயர், ஒரு பெயர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நபர் பெயர், பெயரை கூட நம்ம வச்சுக்கலாம். வினைன்னு அப்படின்னு சொல்லும் போது அவன் செய்யக்கூடிய செயலை வந்து நம்ம என்ன வினைன்னு வச்சுக்கலாம். ஆனா இது இரண்டுக்கும் இடையில் வரும் எப்படி, இதுக்கு மற்று,
I. இப்ப இதுக்கு உம் எப்படி உம் வரும்? நீயும் நானும், நீயும் நானும், குமாரும் கண்ணனும், ரெண்டு பெயர் சொல் நம்ம சொல்றோம், அவங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க, குமாரும் கண்ணனும் பூங்காவிற்கு சென்றனர். சென்றனர்ங்கிறது வினை, என்ன கூ வருது அதுல, அப்ப உம் எப்படி வருது? கண்ணனும் குமாரும், அப்ப உம் வந்துச்சுன்னா என்ன? தந்தையும் தாயும், தந்தையும். இதுல உம் அப்படிங்கிற சொல் வருதா? அப்ப இது இடைச்சொல். இது என்ன சொல்றாங்க, ஒரு பெயருக்கும் ஒரு வினைக்கும் இடையில் அந்த உம் என்ற இடைச்சொல் வரும். மற்று அப்படின்னா என்ன? மற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒரு தொடர்ல இந்த மற்றுங்கிறது எப்படி மேம் இடையில வரும் அப்படின்னா, மற்றொருவர், மற்றொருவர், நீயும் நானும் இல்லாமல் மூன்றாவது ஒரு நபரை நம்ம சொல்ல போறோம்னா என்ன? மற்றொருவர், கூடுதலாக ஒரு நபரை. அப்ப என்ன வருது அந்த இடத்துல? மற்று. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இரண்டு ஒரு ஒரு தொடர் அப்படின்னு பார்க்கும்போது அதுல பெயர் வரும் கண்டிப்பா, அதுல வினையும் வரும், அவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கறதும் வரும். ஆனா அது இடையில் நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி உம் மற்றும் ஐ இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும். எப்படின்னா இப்ப ஐ கொடுத்துருக்காங்களா, திருக்குறளை, திருக்குறளை, சரியா? கீதா திருக்குறளை வாசித்தால், கீதாங்கிறது என்ன? பெயர் சொல். வாசித்தால்ங்கிறது என்னது? வினைச்சொல். திருக்குறளை ஐ, ஐ வருதா, அந்த இடையில் நம்ம சொல்லும் போது கூடுதலாக ஒன்று இணையும். அப்படி இணையறது தான் என்னன்னு சொல்றாங்க, இடைச்சொல்னு சொல்றாங்க. அதாவது பெயருக்கும் வினைக்கும் இடையில் சேர்ந்து வருவது தான் என்ன? இடைச்சொல். இடையில என்னென்ன சொல்லாம் வரும்னா, உம் ஐ மற்று கு, புரிதா? இதெல்லாம் வரும், உம் ஐ மற்று. இப்ப இந்த இடைச்சொல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது புரியுதா? பெயரும் வினையும் வரும்போது இடையில் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் இது. பெயருக்கும் வினைக்கும் இடையில் இது வந்து என்ன, இந்த இடைச்சொல்லுங்கிறது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும், சரியா? இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது உரிச்சொல். பெயர் வினை எளிமையா கண்டுபிடிச்சிருவீங்க, இந்த இடைச்சொல் தான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம். அது வந்து ஒரு தொடர் படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம்னா அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம பார்க்க போறது உரிச்சொல். உரிச்சொல், உரிச்சொல்னு எப்படி இத சொல்றாங்க? ஏன் மேம் இது உரிச்சொல் அப்படின்னா, இப்ப நம்ம அதாவது என்னன்னா, ஒரு பெயர் சொல்ல, ஒரு சாதாரணமான ஒரு பெயர் சொல்ல ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது, அதை ரொம்ப கூடுதலா பிரம்மாண்டமாக சொல்றது, அதை இன்னும் மிகைப்படுத்தி வலுப்படுத்தி சொல்றதுதான் உரிச்சொல் அப்படின்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நகரம், நகரம்ங்கிறது என்ன சொல்லு? நகரம் அப்படிங்கறது என்ன சொல்லு? பெயர் சொல். இது வந்து எப்படி உரிச்சொல்லா மாறும்? நகரம்ங்கிறது பெயர் சொல், இது வந்து எப்படி உரிச்சொல்லா மாறும்? இத வந்து மிகைப்படுத்தி சொல்ல போறோம். மிகைப்படுத்தி இதை எப்படி சொல்லுவோம்? முன்னாடி ஒரே ஒரு எழுத்து போட்டுப்போம், மா. இப்ப அது என்ன? மா நகரம்னா என்ன? மான்னா பெரிய, பெரிய நகரம், சரியா? நகரம்ங்கிறது பெயர் சொல், ஆனா முன்னாடி ஒரு எழுத்து மா சேர்த்துட்டோம். நம்ம சேர்த்தோடனே அது என்னவா ஆச்சு? மாநகரம், இப்ப பெரிய நகரம். அப்ப அந்த மாநகரம் ஒன்றை மிகைப்படுத்தி கூறுவது, அந்த நகரம் என்ற சொல்லை மிகைப்படுத்தி கூறுறதுனால அது வந்து என்ன சொல்? உரிச்சொல். புரியுதா? இப்ப இதுக்கு வேற ஒன்னு சொல்றேன், இருங்க வரேன். இப்ப
நாடு நாடுங்கிறது என்னது? பெயர்ச்சொல், ஒரு நாட்டை குறிக்கும் பெயர்ச்சொல். மாநாடுன்னு சொல்லும்போது என்ன? மாநாடுனால என்ன? எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அவையில் ஒரு வந்து என்னது, ஒரு கருத்து கணிப்பு, மாநாடு. அப்ப மா அப்படின்னால என்ன பொருள்? பெரிய. அப்ப ஒன்றை சாதாரணமாக அதனுடைய இயல்பு நிலையில் இருந்து அதை கூடுதலாக மிகைப்படுத்தி சொல்லுதல் தான் குறிச்சொல். புரியுதா? நகரம் அப்படிங்கிறது என்ன சொல்லு? நகரம்ங்கிறது பெயர் சொல். ஆனா அதற்கு முன்னாடி நம்ம என்ன போடுறோம்? மா அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து நம்ம சேர்க்கறதுனால அது என்னவா மாறுது? குறிச்சொல். புரியுதா? அப்ப மா நகரம் அப்படிங்கிறது என்னது? உரிச்சொல். இப்ப புரியுதா எது பெயர்ச்சொல், எது வினைச்சொல், எது இடைச்சொல், எது உரிச்சொல்? ஒரு தொடர் முழுமையா கொடுத்துட்டாங்கன்னா அதுல எப்படி நம்ம பெயர், வினை, இடை, உரி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுக்கு இதனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் சொல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எழுத்துலயும் இருக்கு, இரண்டு எழுத்துலயும் இருக்கு, மூன்று எழுத்துலயும் இருக்கு. அத அவங்க குறிப்பிட்டு இந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லாம ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்லாக மாறும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தாலும் அது ஒரு சொல்லாக மாறும், அந்த சொல்லுக்கு பொருள் உண்டு. ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை சொல்ல என்ன பண்றாங்க, நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. நான்கு வகைனா எப்படி? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சரியா? இப்ப பாருங்க, இது வந்து இப்ப இதை நம்ம கத்துக்கிட்டோம், இந்த நாலுமே எனக்கு கண்டுபிடிக்க தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னா இப்ப கவனிங்க, படித்தால், படித்தால், அடுத்து ஐ, சரியா, ஐ, அடுத்து மூன்று வந்து என்ன? மற்று. மற்று இ வந்து என்னது? இங்க எழுதுறேன், நாலு வந்து கு. இப்ப இந்த நாலு சொல்லி நம்ம எடுத்துப்போம், படித்தால், ஐ, மற்று, கு. இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொருந்தாத சொல்ல எடுத்து எழுது, இல்ல வட்டமிடு, இதுல ஏதோ ஒண்ணு பொருந்தாம இருக்கு, மீதி மூணும் பொருந்துது. மீதி அதாவது மூன்றும் ஒன்று போல இருக்கு, ஒன்று மட்டும் வேறு. அது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எது? படித்தாள்ங்கிறது என்ன சொல்? படித்தாள்ங்கிறது வினைச்சொல். ஐங்கிறது என்ன சொல்? ஐங்கிறது இடைச்சொல். மற்றுங்கிறது இடைச்சொல். கூங்கிறது இடைச்சொல். அப்ப இதுல எது ஒன்னு பொருந்தாத ஒண்ணு எது? படித்தால். அப்ப இது வந்து என்னது? வினை. இப்ப அதே மாதிரி அடுத்து சொல்றேன், அடுத்து கவனிங்க, மதுரை, அடுத்து கால், மதுரை கால், அடுத்து மூன்று சித்திரை, நாலு வந்து என்னது? ஓடினான். இதுலயும் அதே மாதிரி பொருந்தாத ஒண்ணு இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும். இதுலயும் அதே மாதிரி பொருந்தாத ஒண்ணு இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? மதுரை ஒரு ஊரின் பெயர், அப்ப அது என்னது? பெயர் சொல். கால் நம்ம உறுப்பின் பெயர், அப்ப அது என்னது? பெயர் சொல். சித்திரை என்னது? அது தமிழ் மாதத்தின் பெயர், பெயர் சொல். ஓடினான்ங்கிறது வினைச்சொல். அப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கணும். அப்ப இது வினைச்சொல்.
அப்ப இந்த நாலுலயே பொருந்தாத ஒண்ணு எது? ஓடினான். சரியா? இப்ப ரெண்டு பாத்துருக்கோமா, இப்ப இன்னும் ரெண்டு. இப்ப பாருங்க, சென்ற சென்ற வந்த வந்த சித்திரை சித்திரை நடந்த இதுல என்னது? இதுல ஒண்ணு வேறுபாடா இருக்கு, இத இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல பொருந்தாமல் ஒண்ணு இருக்கு, அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னா சென்றங்கிறது என்ன? வினை. வந்தேங்கிறது என்னது? அதுவும் வினை, வந்தான். சித்திரைங்கிறது என்னது? பெயர் சொல். இப்ப நடந்தேங்கிறது என்னது? வினை. அப்ப மீதி என்ன சொல்றாங்க? இந்த மூன்றுமே வினை சொல், இது ஒன்று மட்டும் என்ன? பெயர் சொல். அப்ப அந்த பொருந்தாத ஒன்றை தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப எது கரெக்ட்? சித்திரைங்கிறத தான் நம்ம ரவுண்ட் பண்ணணும். இப்போ அடுத்து மாநாடு, மாநாடு. அடுத்து ஐ, ஐ பார்த்துட்டோமா. அடுத்து அடுத்து நாள் என்னது? மற்று. இதுல எது கரெக்டான ஆன்சரு? மாநாடு அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? மா அப்படின்னு சொல்லும் போது அது என்ன மிகைப்படுத்தி சொல்றதுதான் நம்ம வந்து உரிச்சொல்னு சொன்னோம். இப்ப மாநாடுங்கிறது உரிச்சொல். ஐங்கிறது என்ன சொல்? ஐனா என்ன சொல்லது? இடைச்சொல். உம்ங்கிறது என்ன சொல்? இடைச்சொல். மற்றங்கிறது என்ன சொல்? இடைச்சொல். அப்போ இதுல எது முற்றிலும் வேறுபாடா இருக்கு? மாநாடு. கரெக்டா? இதுல எது முற்றிலும் வேறுபாடா இருக்கு? ஓகே, மாநாடுங்கிறது தான் கரெக்ட். இப்ப நீங்க ஆன்சர் பண்றதுல எனக்கு தெரியுது இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரியா? நீங்க ஆன்சர் பண்றதுல இது எனக்கு தெளிவா தெரியுது, இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம என்ன தெரிஞ்சு, நம்ம அதாவது இந்த நால் வகை சொற்கள்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சொல் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து பொருள் தருவதுதான் சொல். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சொல் அப்படின்னு என்னன்னு கேட்டா நம்ம இதை எழுதணும். அடுத்ததா சொல் நான்கு வகைப்படும் அப்படின்னு இலக்கண அடிப்படையில அதை பிரிச்சு கொடுக்கறாங்க. அப்ப நாலு வகை சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த நாளையும் சொல்லணும். சரியா? அதுல பெயர் சொல்னா என்ன அப்படின்னா, ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கலாம், பூ, பள்ளி, மரம். சரியா? ஒரு நபரின் பெயர் இல்ல ஒரு ஊரின் பெயர், ஒரு இடத்தின் பெயர், ஒரு பொருளின் பெயர். இப்படி பொருளின் பெயரை, ஒன்றன் பெயரை குறிப்பது தான் என்ன? பெயர் சொல். ஓகேவா? அடுத்ததா என்ன பார்த்தோம்? வினை சொல். வினைன்னு சொல்லும் போது என்ன சொன்னோம்? செயல். ஒன்றன் செயலை குறிப்பது தான் வினைச்சொல். வந்தான், சென்றான், நடந்தான், படித்தான், எழுதுகிறான், இல்ல எழுதினான், ஓடினான், இதெல்லாமே என்னது? வினை. அடுத்ததா இடைச்சொல். தந்தையும் தாயும், நீயும் நானும், குமாரும் கண்ணனும், கண்ணனுக்கு திருக்குறளை, புத்தகத்தை, நான் புத்தகத்தை படித்தேன். ஐ வருதா? கூ வருதா? வருதா? அப்போ
பெயரையும் வினையையும் சார்ந்து இடையில் வரக்கூடிய சொல் இடைச்சொல். ஓகேவா? அடுத்து இறுதியா என்ன பார்த்தோம்? உரிச்சொல். உரிச்சொல்னா என்னன்னா, ஒரு இயல்பான ஒரு சொற்களை, ஒரு சொல்லை மிகைப்படுத்தி அதை சொல்றது, அதை மேலும் மிகைப்படுத்தி சொல்றது. நகரம் மாநகரம், நாடு மாநாடு. புரியுதா? அப்ப இது வந்து என்னது? உரிச்சொல். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நால் வகை சொற்கள்ல இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இருக்காது, சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து நான் இங்க எழுதி போடும் போதே நீங்க என்ன பண்றீங்க, அங்க ஆன்சர் பண்றீங்க. அப்ப அதனால உங்களுக்கு இது வந்து தெளிவா புரிஞ்சிருச்சு, சரியா? இப்ப என்னன்னா, மூன்றாம் பருவத்திற்கான இயல் ஒன்று முழுவதுமா நம்ம பார்த்துட்டோம், சரியா? என்னன்னா, நமக்கு அந்த டெக்ஸ்ட் புக்ல என்ன லெசன் கொடுத்துருக்காங்க, அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்காம இருக்க கூடாது. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன் அப்படின்னா, நமக்கு அந்த புக்ல இருக்கக்கூடிய லெசன் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் கிளியரா சொல்லி கொடுத்துருவேன். நமக்கு நோட்ஸ் மட்டும் அதுல இருந்து நம்ம ஒன் வேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன், சரியா? அடுத்த வகுப்புல நம்ம இயல் ரெண்டுல முதலாவதா இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி நம்ம பார்ப்போம். தாலாட்டு பாடல் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன், சரியாம்மா? இப்போ இந்த இன்னைக்கு நடத்தின இந்த துணைப்பாடம் வேலு நாச்சியார், அதுவும் அதே மாதிரி இந்த இலக்கணம் நால் வகை சொற்களும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுவுமே உங்களுக்கு கதை வடிவுல முழுமையா என்ன நிகழ்வு அப்படிங்கிறத ஒரு கதையா முழுவதும் சொல்லிட்டேன், சரியா? நால் வகை சொற்கள் அப்படிங்கிற இலக்கண பகுதியை பார்க்கும்போது அதனுடைய எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அது எப்படி என்னங்கிறதையும் தெளிவா நான் சொல்லிட்டேன். இப்ப அதுல ஒரு தொடர் இருந்துச்சுன்னா கூட அதுல நீங்களே கண்டுபிடிப்பீங்க, எது பெயர், எது வினை, எது இடை, எது உரி அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், சரியா? அடுத்த வகுப்புல நம்ம என்ன பண்ணுவோம், இயல் இரண்டுல இருக்கக்கூடிய செயல் பகுதி நம்ம பார்ப்போம். நன்றிம்மா.